பிரபல பாடகர் எஸ்பிபி அவர்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவர் சிகிச்சைக்காக கொரோனா தொற்று ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்ட உடனே நிறைய பிரபலங்கள் நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கும்போது உடனே தன்னோட ஃபேன்ஸ்க்கும் நிறைய பிரபலங்களுக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதாவது கொரோனா தொற்று ஏற்பட்டு நான் மருத்துவமனையில் வந்துட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரொம்ப மைல்டாக தான் கொரோனா தொற்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வீடியோவை பதிவிட்ட சில நாட்களுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொரோனா தொற்று அதிகமாகி ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை குறைபாடுகள் நிறைய இருந்த காரணத்தினால அதோட கொரோனா தொற்றும் இருந்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் கண்டிஷனில் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு அவரோட உடல்நிலை வந்து தள்ளப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் அவருக்கு வந்துட்டு கொரோனா சிகிச்சையோட எக்மோ சிகிச்சையும் வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ இப்போ மருத்துவர்கள் எஸ்பிபி அவர்களை பற்றி கூறக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் எல்லா சிகிச்சையும் கொடுத்துட்ருக்கோம், கொரோனாக்கான எல்லா மருந்துகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவரோட உடல் வந்து கொரோனாக்கான கொடுக்கப்படக்கூடிய அந்த மெடிக்கேஷனை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. ஸோ அந்த பிரச்சனை காரணமாக தான் அவரோட உடல்நிலை மேலும் மேலும் மோசம் அடைந்துகிட்டே இருக்கு. நம்ம பிரேயர்ஸ் வந்து செய்வோம், கண்டிப்பா கொரோனாக்கான கொடுக்கப்படக்கூடிய அந்த சிகிச்சையோட அந்த மெடிக்கேஷன் வந்து எஸ்பிபி அவரோட உடல் வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற பிரேயர்ஸ் செய்யணும். ஏன்னா அது நடந்தா மட்டும்தான் அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்து எஸ்பிபி அவர்கள் மீண்டு வெளிவருவாரு. தமிழ்